ஸ்ரீ குருப்பியோ நமக. உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். காரணமே இல்லாமல் என் மீது அன்பு வைத்திருக்கிற, பாசம் வைத்திருக்கிற, என்னுடைய உரையை கேட்டு மகிழ்ந்து நான் கற்றுக்கொண்ட ஆன்மீகம், நான் கற்றுக்கொண்ட குருமார்களை எல்லாம் வணங்கி நான் உங்களுக்கு தருகின்ற வாழ்வினுடைய குறை நிறைகளை களைந்து உங்கள் வாழ்வில் ஒரு உன்னதமான நிலையை நீங்கள் பெறுவதற்கு உங்கள் குலதெய்வத்தினுடைய அருள் கடாட்சத்தினாலும் உங்கள் தாய் தந்தையினுடைய வழிகாட்டியதினாலும் என் வாயிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகள் வந்து விழுந்து நீங்கள் அதை கேட்டு கடைபிடித்து வாழ்வில் உயர்வடைய நான் எல்லாமல்ல எம்பெருமான் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரரையும் காஞ்சி மகா பெரியவரையும் வணங்கி வருகிறேன். இன்றைக்கி 2025 வருடம் சனி பெயர்ச்சி. பொதுவாக இங்கே பக்கத்தில் நான் ஒரு போர்டு வச்சுருக்கிறேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. இப்போ என் மக்களுக்கெல்லாம் நிறைய குழப்பம் வருகிறது. அதனால் இந்த அறிவிப்பு பலகையோடு உங்களோட நான் கலந்து மகிழ்கிறேன். இப்போ வந்து இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னோடனே நம்ம நிறைய பயம் வரும். காகத்வஜாய விற்பகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம். சனி பகவானை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. காரணம், நமக்கு தவறாகவே பயமுறுத்தி கற்பிக்கப்பட்டு விட்டார்கள். சனிக்கிட்ட போய் நிற்காத அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ சனி இல்லை என்றால் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களே இல்லை. இந்த உலகத்தில் ஒரு உயிர் வந்து பிறக்கணும் அப்படின்னா சனினா ஈக்குவல் டு கர்மா, தொண்டுகள், அது செய்ய வேண்டிய பணிகள், அது ஆற்ற வேண்டிய கடமைகள் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதை கர்மான உடனே தவறான பாதையில் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அதனால் நம்முடைய பல குருமார்கள்டெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு தான் நம்ம இங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறோம். ஸோ நீங்கள் இதை பொறுமையாக கேட்டிங்கன்னா நீங்கள் சனியை பற்றி பயப்பட மாட்டீங்க. இப்போ நல்ல கர்மாவை அனுபவிக்கிற மாதிரி இருந்தால் சனி பகவான் இருக்கார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கும்பத்தில் இருக்கிறார். அவர் வந்து மார்ச், அவர் கிட்டத்தட்ட மார்ச் 29 சனிக்கிழமை அன்றைக்கி சனி பகவான் எங்கே கிளம்புறாரு? உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமாவாசை அடுத்து பிரதமை திதியில் 9:44 பிஎம் மாலை வேளையில் அவர் கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பிரவேசம் ஆகிறார். இப்போ மீனராசிக்கு பிரவேசமானால் என்ன செய்வார்? நல்லதை தருவார். குருவினுடைய வீட்டில் இருக்கிறார், சொந்த வீட்டில் இருந்தார், இப்போ அங்கே போகிறார். இப்போ இந்த சனி பகவான் அங்கே போகும்போது அங்கே அவரை வரவேற்கிற மாதிரி சுபக்கோள்கள், இங்கே கோள்களை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். இப்போ சனிக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஒரு புதன், சுக்கிரன், குரு பகவான், இந்த மூன்றும் சுபக்கோள்கள். இவங்க மூணு பேரும் சனி போகிற வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை, சனியினுடைய குணங்களை எல்லாம் அவருடைய பார்வையால் சொல்லுவார். 3, 7, 10 பார்வை. இப்போ சனி இருந்த இடத்துக்கு நன்மை செய்வார். சனியினுடைய பார்வைக்கு மாத்திரம்தான் கொஞ்சம் நெகட்டிவான எனர்ஜி. அப்போ அதை என்ன செய்யும், அந்த பார்வை அந்த பாவத்தை என்ன செய்யும், இருளாக்கி விடும். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? கடந்த காலத்தில் உள்ள கஷ்டங்களையே ஊறி போயிட்டீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆயுள் முழுவதும் பிரச்சனையாகவே இருக்கிறது. யாராவது இப்போ சரியாயிருவீங்க, நாளைக்கு சரியாயிருவீங்க, இல்லை உண்மையிலே உங்களுக்கு டைம் வந்துருச்சுங்க அப்படின்னா அவன் ஒத்துக்கவே மாட்டான். போங்கடா, உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு கமாண்ட் பாக்ஸில் உருட்டு அள்ளி விடுங்கடா அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு பொழப்பே இல்லைடா, இது ஒரு தொழில்னு சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு நெகட்டிவ் கமாண்ட்ஸஸ் நிறைய சொல்லுவாங்க. பட் அவங்க வேதனை எங்களுக்கு தெரியுது. அவர்கள் சொல்லித்தானே ஆகணும், சொல்லலைன்னா எங்களுக்கும் யார் சவுக்கெடுத்து அடித்த மாதிரி இருக்காது. ஆனால் கோள்களை வைத்துத்தான் நாங்கள் பலன் சொல்கிறோம், மனிதர்களை வைத்து பலன் சொல்வது இல்லை. அப்போ நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்தில் பெர்த்து சார்ட்டில் நாம் நமக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்குதுன்னா நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ கொடூரமாக இருக்குது, மோசமாக இருக்குது, எல்லா காலமும் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்கிற காலம் எல்லாமே இவங்க அழுது வடிகிறாங்க, கவலைப்படுறாங்க, பிச்சை எடுக்காத குறை தான், சாவு தான் வரலை அப்படின்னு நெகட்டிவாகவே புலம்பி தீக்குறாங்கன்னா அவங்க அப்போ என்ன செய்யணும்? அவங்கள பற்றி நம்ம சிந்திக்கணும் இல்லையா?
அது அப்போ அங்கே தான் வந்தேன். இங்கே போட பார்க்குறீங்களா கொஞ்சம்? இப்போ விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு இங்கே சனி இங்கே பயிற்சி ஆக போகிறார். அப்போ இங்கே சனி ஆகும்போது விருச்சிகத்துக்கு நாலாம் இடத்துல இருந்த சனி அஞ்சுக்கு போகிறார். அப்போ மாணவர்கள் கல்வி கற்பதில் கடந்த காலத்தில் துன்பப்பட்டிருப்பீங்க, போட்டி தேர்வு எழுதுறதுலேயும் பிரச்சனை வந்திருக்கும். அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு இங்கிருந்து சனி பத்தாம் பருவியை இங்கே பார்த்தார், இங்கிருந்து ஆறாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை பார்த்தார். நோயை கொடுத்தார், பிரச்சனையை கொடுத்தார், கடனை கொடுத்தார், வம்பை கொடுத்தார், வழக்கை கொடுத்தார். அப்போ சனி கும்பத்தில் இருக்கும்போது அவருடைய பார்வை என்னாகும், அரசாங்க தேர்வுகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கசத்தை கொடுத்துருப்பார். ஏற்கனவே சனியினுடைய 3-7-10 பார்வையும் கன்னியில் உள்ள கேதுவின் பார்வையும் மீனத்தில் உள்ள ராகு இருந்ததையும் இப்படியெல்லாம் பார்க்க போகும்போது கலவையான பலன்களில் நெகட்டிவ் தான் அதிகம். செத்து ஒளிஞ்சிருக்கிறான், தன்மானத்தை இழந்துட்டான், தைரியத்தை இழந்துட்டான், வெறுத்துட்டான், எப்படி வாழ்றதுன்னு தெரியல. நம்ம போராடி போராடி போராடிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ அப்படி வரும்பொழுது சனி ஒரு வீட்டுக்குள்ளே வராருன்னா அங்கே சுப கோள்கள் இருந்தால் தாங்கி கொள்ளக்கூடிய மன வலிமையை கொடுப்பார். ஒரு குரு இருக்கிறாருன்னா காப்பாற்றப்படுவார், சுக்கிரன் இருக்காருன்னா நல்லாயிருக்கும், புதன் தான் சுப கோள்கள் நன்மையே செய்வார்கள். அதை விட்டுட்டு ரொம்ப போராடுறவன் நொந்து வெந்து போனவன்னா சனி நுழையிற வீடுகளில் எல்லாம் ராகு இருந்து கேது இருந்து செவ்வாய் இருந்து சூரியன் இருந்து ஏன் சனியே இருந்தா இடையூறுகள் நிறைய உண்டாகும். இப்போ சனி ஒரு வீட்டுக்குள்ளார நுழையிறாருன்னா ஒரு 6 நன்மை அடைவான், ஒரு 6 தீமை அடைவார்கள். அப்போ இது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் விருச்சிக ராசிக்காரங்க 12 பாவங்களிலையும் இருக்கு. அப்போ அதுக்கு அதுக்கு தனித்தனி பலன்களை அவர் தருவார். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்க போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன், தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன் கேளுங்க. சனி பகவான்னா எளிமையானவர்னு எழுதிக்கிங்க. சனி பகவான்னா எளிமையானவர், இனிமையானவர், நிதானமானவர். என்னானவர்? நிதானமானவர். அதற்கப்புறம் வேற என்ன செய்வர்? பொறுமையானவர். புரியுதுங்களா? அப்போ அமைதி, எளிமை, நிதானம், உண்மை, இந்த 4 விஷயங்கள் தேவைப்படுது. அமைதியாக இருப்பார், எளிமையாக இருப்பார், உண்மையாக இருக்கணும், நிதானம், தர்மப்படி ஒரு வேலையை செய்வார், சத்தியம் இருக்கணும், அதே போல் பொறுமை இருக்கணும் இருக்கணும், ஒரு பயம், கவலை, விரக்தி, ஒரு தாமதம். இது அவருடைய கேட்டகரிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நன்மை தந்துடுவார். இது அவருடைய குணங்கள், இது பிரகாரம் பொறுமை காத்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். உண்மைக்கு புறம்பாக, சத்தியத்திற்கு புறம்பாக கர்வப்பட்டு ஆணவப்பட்டு திமிராக இருந்தீங்கன்னா தோற்று போயிடுவீங்க. அப்போ இந்த நிலையை உங்ககிட்ட கொண்டு வருவது தான் சனியினுடைய வேலை, புரிஞ்சுக்குங்க. அப்போ சனிக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. யாராவது தப்பு செய்கிறவங்க கூட இருந்தால் சனி தண்டிப்பார். தப்பானவங்கள்னு தெரிஞ்சால் விலகிக்கணும், உழைப்புக்கு சொந்தக்காரர், அதனால் உழைக்கிறவங்களை கண்டால் விட்டுருவார். அதே போல் இந்த ராசிக்கு சனி பகை வீடு. அப்போ செவ்வாயினுடைய வீட்டுக்கு சனி என்ன பண்ணுவார்? கொண்டாட்டங்களில் சனிக்கு ஆகாது, கொடுமையாகவும் கடுமையாகவும் இருக்கும். உங்கள் ஜாதகப்படி யோக திசை நடக்கிறதுனா கவலை இல்லை. 5வது இடம், 9வது இடம், 4வது இடம், 7வது இடம், 10வது இடம், 11வது இடத்துக்கு நல்லபடியாக திசை நடந்தால் சனி பெயர்ச்சினால் அதிர்ஷ்டம்தான். கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி உங்களுக்கு உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி குரு இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் இப்போ நேரடியாக போயிடுவோம். விருச்சிகம் பஞ்சம சனி. அப்போ இந்த சனி பகவான் பொறுத்தளவில் சனியினுடைய கொடூர பார்வை வாங்கவில்லை, ஸ்தான பலத்தில் இருக்கிறார், அதனால் நன்மைகளை உண்டு பண்ணி தருவார். தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம், 2வது வீடு, அந்த வீட்டுக்கு சனியின் பார்வை இருக்கிறனால வருமானமானது எப்படி இருக்கும்? கொஞ்சம்
குடும்பத்துக்குள்ளார வாக்குவாதம், சண்டை சச்சரவு பிரச்சனை, முகம் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பல்வலி, அது மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் கொடுப்பார். ஸோ அப்போ பேச்சினால கவனமாக இருக்கணும், பேச தெரியாமல் பேசி குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துடும், அப்போ குடும்ப கசப்பை அங்கே தரப்போகுதுன்னு இங்கே காட்டுது. அப்புறம் மூன்றாம் இடம் தைரியம் வீரியம் விஜயஸ்தானம் வெற்றி, அந்த ஸ்தானத்துக்கு நல்லா இருக்கார் அந்த சனி, அங்கே இருக்க மூன்றாம் இடத்துல இருக்கிறார். அதனால் மாற்றங்கள் வரும், வெற்றி உண்டாகும், பயணங்கள் உண்டாகும், வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் சென்று போகுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் வகைகளில் ஒரு கசப்பு இருக்கிறது, அதனால் தாயாருக்கு பொறுத்தளவில் கவனம் தேவை. அப்படி இருக்கிறனால இரண்டாம் இடம், நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் பதவியிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பேச தெரியாமல் பேசினா மாட்டிக்குவோம். விருச்சிக ராசிக்கு அஞ்சாம் இடம் குழந்தைகள், விருச்சிகத்துக்கு அஞ்சாம் இடம் குழந்தைகள், குழந்தைகள் வகைகளிலையும் அவர்களுடைய முன்னேற்றங்களில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும், ஆனால் வெற்றியை கொடுப்பார். அதே போல் விருச்சிக ராசிக்கு ஆறாம் இடம் உத்தியோகத்திலையும் வேலை வாய்ப்புலேயும் கொஞ்சம் பிரச்சனை வரும், அதுலேயும் கவனமாக இருக்கணும், வேலை பழு அதிகமாக இல்லாமல் இருக்கும், வேலை மாற்றங்கள் ஏற்படும், வேலையை பறிபோனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதே போல் நோய் நொடிகள் இல்லாமல் நிம்மதியாகவும் இருக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடம் திருமணஸ்தானம் தெளிவாக இருக்கிறது, சனியினுடைய பார்வை இருக்கு. ஸோ அதனால் வரக்கூடிய மனைவிக்கு ஒரு வேலை வாய்ப்பு உள்ளவளாக அமையலாம், திருமணங்களும் கைகூடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் குழந்தை பாக்கியங்களும் கொடுப்பதற்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியமும் உண்டு, அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானமும் நல்லா இருக்கும். அதேபோல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கு. அதே போல் இந்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அதுவும் நல்லா இருக்கு, தந்தைக்கும் நல்ல அருமையான விஷயமா இருக்கு. பத்தாம் இடம் விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடம் ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம், அதில் ஒரு மைனஸ் இருக்கு, ஏன்னா பத்தாம் இடத்திற்கு எட்டில் சனி, அதனால் வேலை தடையாகலாம், துண்டுபடலாம், விபத்துக்கள் நடக்கலாம், கடன்கள் வரலாம், போட்டி பொறாமைகள் ஏற்படலாம், உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கு. விருச்சிக ராசிக்கு பதினொன்றாம் இடம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் மகிழ்ச்சி லாபம் வகைகளிலையும் ஒரு சனியினுடைய பார்வையை பிரேக் பண்ணுறார். அதே நேரம் மூத்த சகோதரர்கள் வகையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம், கவனமாக இருக்கணும். நண்பர்கள் வகையிலையும் கவனம் வரலாம், அதனால் இன்றைக்கி ரொம்ப சூதானமாக இருக்கணும். விருச்சிகத்துக்கு பன்னெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் நல்லாயிருக்கு. ஆக மொத்தம் பொறுத்தளவில் இங்கே ஒரு 60% 70% நன்மையும் ஒரு 10-20% தான் தீமை இருக்குது. மொத்தத்தில் 2025 சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கறது. பரிகாரம்னா சனிக்குரிய பரிகாரங்களை நீங்கள் செய்துக்கணும். திருநள்ளாறு செல்ல வேண்டும், திருக்கொல்லிக்காடு கும்பகோணத்தில் திருக்கொல்லிக்காடுக்கு செல்லணும், அதே போல் திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய பிரவி மருதீஸ்வர் கோயிலுக்கு போகணும், திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகேச பெருமான் கோயிலில் இருக்கிற சிவபெருமானை வணங்கணும், தனி சனி சன்னதியில் இருக்கக்கூடிய உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தனி சனீஸ்வரர் தனி சன்னதியாக இருந்தால் அதுவும் வணங்கலாம், அதுபோல் திருவடி மருதூர் சென்று வணங்கி வழிபடவும் நன்மை உண்டாகும். நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.